நம்ம கடையில் மதுரை பன் பரோட்டா. இப்போ இந்த பரோட்டாவை கட்டையில் தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு இப்போ வீசுவாங்க பாருங்க. இது எந்த அளவுக்கு நம்ம அகலமாக வீசுகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நார்மல் பரோட்டா இந்த மாதிரி மடிக்க மாட்டாங்க, பன் பரோட்டா மட்டும்தான் இந்த மாதிரி மடிப்பாங்க. பரோட்டா பார்த்தீங்களா, அப்படியே பலூன் பலூனாக நிற்கிது. இப்போ இதுக்கு மேலேயே ஆயில் ஊற்றணும். இந்த பரோட்டாவை எடுத்து லைட்டாக, அவ்வளோதான் முடிஞ்சு. இதை எதுவுமே நம்ம தேய்க்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. பரோட்டாவை எப்படி வைக்கணும்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயில் பொரியிற மாதிரி தான் இந்த பரோட்டாவை வேக விடணும். இந்த பன் பரோட்டா குருமாவை ஊற்றி ஊற வச்சு சாப்பிடணும். பார்க்கும்போதே ரொம்ப அருமையான பன் பரோட்டா. இது என்னென்னா, சாஃப்டாக இருக்கிறதுனால சர்வசாதாரணமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை சாப்பிட்டோன்னு கணக்கே தெரியாது, அந்தளவுக்கு சாப்பிட்லாம்.